வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இது வரைக்கும் பார்த்த மேக்கப் ப்ளாக் மாதிரி இது இல்லைங்க. நார்மலாக வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மேக்கப் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமான மாதிரியான ஒரு மேக்கப் சீசனாக இது ஆயிடுச்சுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக நான் இதே ஹார்ட் ஒர்க் தாங்க பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா உங்களோட ஆதரவால் இப்போ நிறைய மேக்கப் புக்கிங்ஸ் வருதுங்க. என்னை நம்பி கண்டிப்பாக நீங்கள் தாங்க பண்ணி கொடுக்கணும் மேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களேங்க. நிறையா டைம் வந்து என்னால் நிறைய புக்கிங்ஸ் ஆனதுனால நான் மாட்டேனே சொல்லியிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா காரணம் அப்படிங்க, அப்படி சொல்லியுமே இந்த தடவை என்னாச்சுன்னா ஒரே டைமில் ரெண்டு மூணு பிரைட்ஸ்க்குள்ள பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் வேறு வேறு பிளேஸில் ஒரே டைமில் ரெண்டு பிரைட்ஸையும் ரெடி பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போது நாங்கள் பண்ண மேக்கப்பெல்லாம் எந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த சீசனோட ஃபஸ்ட்டு மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு சீர் பாப்பாக்கான மேக்கப்புங்க. அந்த மேக்கப்புக்கு என்னோடய ஜூனியர்ஸான ஹரிப்ரியாவும் லதாவும் போயிருந்தாங்க. அவங்க வந்து அங்கே மேக்கப் ஒர்க்கில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு வீடியோஸாக எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மேக்கப் புக் பண்ணியிருந்தவங்க வந்து நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தாங்க. நம்மளுக்கு தொடர்ந்து நிறைய மேக்கப் இருந்ததுனால இந்த மேக்கப்புக்கு வந்து என்னோடய ஜூனியர்ஸ் தான் வந்து நான் அனுப்பிவிட்டிருந்தேன். அவங்களுக்கு போய் நல்லபடியாக மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க இந்த மேக்கப் முடிச்சுட்டு வந்த உடனேமே நமக்கு கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மேக்கப் கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கு தேவையான ஒர்க் எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் டிஃபன் வந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கு நான் வந்து பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 மணி இருக்குங்க. இந்த டைமுக்கு கிளம்புனா தான் வந்து ரிசப்ஷனுக்கு ரெண்டு பிரைட்ஸையும் நாங்கள் ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து ஹரிப்ரியா வந்து ஒரு அசிஸ்டண்ட்டோட காங்கியம் வந்து கிளம்பிட்டாப்படி, நான் வந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிரைடோட மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இது பிடிச்சி போனதுனால இப்போ வெட்டிங்க்கும் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கான மேக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் போயிட்டுருக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தாங்க. இவங்க 5 செஷனுக்கு வந்து மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க 5 மேக்கப் புக் பண்ணியிருந்தாலும் ஒரு மேக்கப் கூட எங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாத மாதிரியும் ஒரு அட்மாஸ்பியர் வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட மேக்கப்புக்காக தாங்க இப்போ நான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறேன். இவங்களோட பிளேஸ்க்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங் டைம் ஆச்சு. இப்போது நம்ம மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் நல்லா பார்த்து பார்த்து அக்கறையாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது பாருங்கள், கல்யாண கொலு செட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் பார்க்க பார்க்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. இப்போ வந்து நான் மேக்கப்புக்கான டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து மேக்கப் பண்ணுற ரூமுக்கு போகிறேன். இப்போ நம்ம மேக்கப்புக்காக ரூமுக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த டைமுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறக்காக தீபா வந்திருந்தாங்க. அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாமே. நாங்கள் இப்போது ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் வந்து பிரைட் வரல, அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ நம்ம பிரைட் பிரதீபா அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. இனி பிரைட் பிரதீபாக்கான அடுத்தடுத்து மேக்கப்பும் இருக்குதுங்க. அதெல்லாம் நம்ம இனி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இவங்க எல்லா செஷனுக்குமே வந்து கேட்டிருந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நோ மேக்கப் லுக் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப மைல்டான லுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது இவங்களுக்கான ஜுவல்ஸ் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ஆக்சசரிஸ், அப்புறம் ஒட்டியானம், நெத்திச்சுட்டி இந்த மாதிரியான சில ஜுவல்ஸ் மட்டும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்.
இதே மேக்கப்போட என்கேஜ்மெண்ட்டில் செகண்ட் சாரீ சேஞ்ச் மட்டும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. சில ஜுவல்லரிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாரியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து நைட்டுக்கு இந்த ஒர்க்கோடு வந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது முகூர்த்த மேக்கப் தான் இருக்குது. முகூர்த்தம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 மணிக்கே ரெடி ஆகணும். அதனால் நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. இடையில வந்து எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் மட்டும் டைம் கிடச்சிது. அந்த டைமில் அவங்க வந்து நிறைய ஷோஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களேங்க. அதை பார்த்துட்டு எங்களோட டின்னர் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு, இன்னும் ஹரிப்ரியா அங்கே என்ன பண்ணான்னு தெரியலையே, மேக்கப் முடிச்சாலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கவே ஹரிப்ரியா வந்து அங்கே மேக்கப் முடித்ததுக்கான ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாப்படி. அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்படி. அப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, ரெண்டு பக்கமே நல்லபடியாக மேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிரைடோட பேர் பார்த்திங்கன்னா தாரணி. இவங்க வந்து நர்மதான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைடுக்கு வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன். அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க. அந்த மேக்கப் பிடிச்சி போனதுனால நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இனி அடுத்த மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்காக கொஞ்சம் நேரம் தான் டைம் இருந்துச்சுங்க. அதனால் ஸ்டேஜ் ஷோஸ் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உட்காந்துட்டோம். இனி அடுத்த மேக்கப் போய் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக சொன்ன டைமுக்கே வந்து பிரைடு வந்துட்டாங்க. அவங்க வரக்கு முன்னாடி அவங்களோட முகூர்த்தம் சாரியும் நம்ம கை கிடச்சிருச்சுங்க. நீ அவங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி வரக்குள்ள நம்ம சாரிக்கெல்லாம் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறக்காக ஒரு குட்டி சாரி ஐனர் வச்சுட்டு இந்த ப்ளீட்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஹேர் மேக்கப்பும் ஃபேஸ் மேக்கப்பும் முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்களுங்க. இந்த முகூர்த்தம் மேக்கப்புக்கு வந்து பிரைட் பிரதிபா வந்து எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஜடையில் ஃபுல்லாக வந்து பூஜை அலங்காரம் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ஜடை அலங்காரம் எல்லாமே வந்து நான் ஓனாக பண்ணது தாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சீக்கிரமாகவே வந்து வீடியோவாக போடுறேன். நான் அடுத்து போட போட பிரைடல் மேக்கப் வ்ளாக்லேயே வந்து பிரைட்ஸ்க்கான ஃப்ளார்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். மேக்கப் முடித்த உடனேமே வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் என்னால் வந்து செப்பரேட்டாக வந்து எந்த ஃபோட்டோஸுமே எடுக்க முடியலைங்க. ஆனால் வந்து எனக்கு அவங்களே வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் அவங்களுக்கு வந்து நான் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஏர்லியான முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து கொஞ்சம் டைம் தாங்க கிடச்சிது. ஆனால் அந்த டைமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகழகான ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் மேக்கப்பும் இருந்துச்சுங்க. அது வந்து நான் மதியானத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பொண்ணு அவ்வளோ அவசரத்தில் ரெடியாகி போகும்போதும் அக்கா நீங்கள் நல்லா தூங்குங்க, நாங்கள் வரக்கு மத்தியானம் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனப்படி எனக்கு அதுவே ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அதோட ஹரிப்ரியா வந்து தாரணிக்கான முகூர்த்த மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கான வீடியோ கிளிப்ஸும் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சுங்க. ஆனால் இன்னமும் எனக்கு ஒரு இன்னும் வந்து ரிசப்ஷன் மேக்கப் இருக்குது, இன்னும் அடுத்த நாள் ஒர்க் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ தூக்கமே வரல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரதீபாவை ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணுற அதே டைமில் ஒரு 1 ஹவர் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து இன்னொரு பொண்ணும் வந்து அவங்களோட ரிசப்ஷனுக்கு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேருக்குமான ட்ராவலிங் டைமே எனக்கு வந்து 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி ரெண்டு பேர்த்தையும் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலேயே வந்து எனக்கு வந்து தூக்கமும் வரலைங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் என்னோடய டிரைவர்கிட்டையும் என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சொல்லி நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பிரதீபா வந்து அவங்களுக்கான முகூர்த்தம் அப்புறம் சில சீர்களெல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அவங்க வர டைம்குள்ளே நான் போய் பவித்ராவை ரெடி பண்ணி விட்டுட்டு கரெக்டான டைமுக்குள்ளே நான் வந்து சேரணும். அதுக்காக தாங்க இப்போ நான் கிளம்பி வந்து போயிட்டுருக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 2 மண்டபத்துக்கான கிட்டத்தட்ட ட்ராவலிங் டைமே வந்து 1 மணி நேரம் பக்கமாக வந்துச்சு. இதோட மேக்கப் முடிச்சுட்டு நான் திரும்பி வந்து சேரணும்.
அதனால் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு, கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட நியூஸ்பா டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம்ங்க. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட வேலைகளாக நினச்சி கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சுருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவுமே இருந்துச்சுங்க. இந்த மேக்கப் புக்கிங் டைமில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எங்களை சார்ந்தது தான். இதை வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ரெண்டு பக்கமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் அந்த ஒரு கவலை மட்டும் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பிரைட் பவித்ராக்காக மேக்கப்புக்காக அவங்களோட பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ரூம்குள்ளே என்ட்ராக போகிறேங்க. நான் நினச்ச மாதிரியே என்னோடய ரெண்டு சிங்கக்குட்டிகளும் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு சீக்கிரமாக வேலை முடியறதுக்கு என்னென்ன வேலை இருக்குதோ எல்லாமே வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. சாரிக்கான ப்ரீப்ளீட்ஸ் கூட பண்ணி வச்சுட்டாங்க. இங்கேயும் வந்து நான் கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆனதுனால பிரைடு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிரைட் பவித்ரா வந்து அவங்களோட ரிசப்ஷனுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்காக. நியூஸ்பா பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை நான் சீக்கிரமாகவே ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. டைம் கம்மியாக இருந்தாலும் இவங்களுக்கான மேக்கப் ஒர்க் வந்து 90% கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க நான் அந்த இடத்த விட்டே நகர்ந்தேன். அதுக்குள்ளே அந்த பிரைடு வந்துட்டாங்களா அப்படிங்கிற அடிக்கடி வந்து நான் என்கொயரி பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டைமை கால்குலேட் பண்ணி கிளம்பிட்டேங்க. இது வந்து பிரைட் பவித்ராவோட ரிசப்ஷன் லுக்கு. கரெக்டாக இங்கே மேக்கப் முடிச்சுட்டு கிளம்பும்போது எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சுங்க. அங்கேயும் பிரைடு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சில ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே நான் அந்த இடத்துக்கு போய் சேரணும். இந்த இடத்துக்கும் கரெக்டான டைமுக்கு நான் ரீச் ஆகிட்டேங்க. கரெக்டாக நான் வரும்போது தான் வந்து பிரைடும் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கான மேக்கப்பும் வந்து அதே சொன்ன டைம்லேயே வந்து நான் முடிச்சிட்டேன். இங்கே வந்து பிரதீபாக்கான ரிசப்ஷன் மேக்கப் நான் முடிச்சிட்டேங்க. அதே மாதிரி பவித்ராவுக்கு மேக்கப் பண்ண இடத்துல ரெண்டு பிரைட்மெய்ட்ஸும் ரெண்டு குட்டி பிரைட்மெய்ட்ஸும் இருந்தாங்க. அவங்களுக்கான மேக்கப் ஒர்க்கை வந்து ஹரிப்ரியாவும் லதாவுமே வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வந்து எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பவித்ராவோட மேக்கப் புக் பண்ணது வந்து இவங்க தான். இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு கவிதா. இவங்களுக்கான பார்ட்டி மேக்கப் மாதிரியான ஒரு லுக் வந்து ஹரிப்ரியா பண்ணிகிட்ருக்குற அப்படி. இவங்களாம் பார்த்திங்கன்னா நான் தான் மேக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டவங்க. ஆனால் சுச்சுவேஷன் வந்து பிரைடுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுற மாதிரி அமைஞ்சிருச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பாங்களுங்க. பார்த்துட்டு எந்த வீடியோஸ் போட்டாலும் ஃபோன் பண்ணி இந்த வீடியோஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க. என்னோடய ஃபேவரட்டான கஸ்டமர்ஸ் கூட இவங்களுக்கு நான் இன்னும் ஃபுல் ஒர்க்கும் நான் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன். எங்கேயுமே மேக்கப் முடிச்சுட்டா அந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேங்க. ஆனால் இந்த பிரைடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்விடேஷன் கொடுக்குறக்காகவே 1 மந்த் முன்னாடியே ஒரு தடவை வந்தாங்க. அப்புறம் தாங்க வந்து மேக்கப் புக்கிங்க்கே வந்தாங்க. அதனால் அங்கே நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு தாங்க வந்தோம். பிரதிபாவோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க அம்மா வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்களுங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட என்ட்ரன்ஸ் கூட வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே நாங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மண்டபத்தில் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தாங்க வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. எப்போவுமே பிரைடல் மேக்கப் சீசன் வரும்போது அதெல்லாம் முடித்தா தான் வந்து எனக்கு வந்து தூக்கமே வரும். அப்படி தான் இருந்துச்சு. நீ முடிச்சாச்சு, நீ போய் நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. வரும்போது ஹரிப்ரியாவும் லதாவும் அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு மண்டபத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு இனி அவங்கவுங்களே அவங்கவுங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீ போய் நான் நிம்மதியாக தூங்கலாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டு இருந்தேங்க.
ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஒரு குட் நியூஸ் இருக்குது சூர்யா, உடனே நீ கிளம்பி வா அப்படின்னாங்க. என்னோடய பர்த்டே வ்ளாக்லேயே சொல்லியிருந்தேங்க, தம்பிக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வரக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே தான் நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்குறேன். அதனால் பவித்ராக்கான முகூர்த்தம் மேக்கப் வந்து ஹரிப்ரியாவும் லதாவுமே வந்து பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டேன். இதோட பார்ட் டூ வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அதில் நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நான் வந்து அதில் சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். மூணு நாளாக டே அண்ட் நைட்டை ஒர்க் பண்ணாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக எங்களோட வேலைகளை நாங்கள் முடித்து கொடுத்துருக்குறேங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட நியூஸ்பா டீமும் என்னோடய ஃபேமிலியும் தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன். அடுத்ததும் ஒரு பிரைடல் மேக்கப் ப்ளாக் தாங்க நான் அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்டை ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அந்த வீடியோ. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.